NLC-யை கண்டித்து கடலூரில் நாளை முழு அடைப்பு நடத்தப்படும் என அன்புமணி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இது குறித்தான விவரங்கள். வணக்கம். நாளை முழு அடைப்பு என்று பாமக தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் NLC விவகாரத்தை கண்டித்து கடலூர் மாவட்டத்தில் முழு கடை அடைப்பு நடைபெறும் என்று பாமக தலைமை அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கையிலே NLC-யினுடைய நில பறிப்பு உழவர்களுக்கு எதிரான போர் என்றும், முழு அடைப்புக்கு உழவர்கள் வணிகர்கள் முழு ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டிருந்தார். கடலூர் மாவட்டம் உழவர்களின் நிலங்களை பறிக்கக்கூடிய இந்த NLC நிறுவனத்தையும் அதற்கு துணையாக செயல்படக்கூடிய அதிகாரிகளையும் கடலூர் மாவட்ட பாமக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள அந்த முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும், வணிகர்களிடமிருந்தும் உறவுகளிடமிருந்தும் வரக்கூடிய அந்த வரவேற்பு மகிழ்ச்சியை தருவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். வலையமாதேவி கீழ்பாதி கிராமத்தில் உழவர்களுடைய நிலத்தை கட்டுப்பாட்டில் எடுத்து சமன்படுத்துவதற்காக NLC மேற்கொண்டிருக்கக்கூடிய அத்துமீறல்களும் அதற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அதிகாரிகளும் அடக்குமுறைகளும் தேவையற்றவை எனவும் அன்புமணி தன்னுடைய அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல், இந்த நிலங்கள் 2006 ஆண்டில் கையகப்படுத்தப்பட்டவை என்றும் NLC தரப்பில் கூறப்படுகின்றது. ஆனால் அதுதான் உண்மை என்றாலும் கூட அவற்றுக்கு அப்போது அறிவிக்கப்பட்ட விலையான ₹6 லட்சம் மட்டுமே வழங்கப்பட்டு உள்ளது எனவும், அவற்றுக்கு கூடுதலாக அறிவிக்கப்பட்ட ₹3 லட்சம் இதுவரையிலே வழங்கப்படவில்லை எனவும், ஏழை மற்றும் நடுத்தர உழவர்களினுடைய நிலங்களை பறிப்பதும் அதிகார அத்துமீறலின் உச்சமாக இருப்பதாகவும் அன்புமணி தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல், அந்த பகுதியில் நிலக்கரி சுரங்கங்கள் அமைக்க குறைந்தது 10 முதல் 15 ஆண்டுகள் ஆகக்கூடும் எனவும், அந்த அளவுக்கு NLC நிறுவனத்திடம் உபரி நிலங்கள் இருப்பதாகவும், ஆனால் 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவற்றை கட்டுப்பாட்டில் எடுத்தால் கூடுதலாக விலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் தொடர்ந்து நிலங்களை விவசாயிகளிடமிருந்து பறிக்கக்கூடிய முயற்சியிலே ஈடுபட்டு வருகிறார்கள் எனவும் அன்புமணி தன்னுடைய அறிக்கையிலே பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எனவே நாளைய தினம் முழு அடைப்பு போராட்டம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் எனவும், அதுதான் அப்பாவி உழவர்களுடைய விளைநிலங்களை அடக்குமுறை ஏவி பறிக்கக்கூடிய NLC நிறுவனத்திற்கு புகட்டக்கூடிய பாடமாக அமையும் எனவும் தெரிவித்திருக்கின்றார். நாளைய தினம் நடைபெறக்கூடிய முழு கடையடைப்பு என்பது பொதுமக்களுக்கோ மாணவர்களுக்கோ இளைஞர்களுக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையிலே அமையும் என்றும், அதே நேரத்தில் எந்த விதமான அத்தியாவசிய தேவைகளும் பாதிக்காத வகையிலே செயல்படக்கூடிய அந்த முழு கடையடைப்புக்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் எனவும் அன்புமணி தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்.